சன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் அஷ்டமி திதி இன்று காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி புனர்பூசம் நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய மூன்று கேதுவின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற எந்த துறைகளில் இருக்கிறீர்களோ அதில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை மாற்றத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் கரைகளுக்கு சந்திரன் இன்றைக்கு நான்காம் இடத்துல வலுவாக ஆட்சி என்கின்ற ஒரு நல்ல நிலையில் அமைஞ்சிருக்கு கூடுதலாக உங்களுடைய ராசிநாதன் ஒரு மங்கள யோகத்தில் குருவின் பார்வையில் ஏழாம் இடத்தில் ராசியை பொலிவுடன் பார்த்து கொண்டிருக்கிறார் காலையிலிருந்தே சற்று புத்துணர்ச்சியோடு எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை தைரியத்தோடு இந்த நாள் ஒரு மாற்றமுள்ள முன்னேற்றமான நாளாக இந்த நாள் அமைகிறது குறிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் இடம் வலுத்து அமர்ந்திருக்கிறதுனால வீடு பற்றிய கனவுகள் அத்தனையும் கூடிய தன்மை ஒரு சிறிய வீடாவது வாங்கிவிட வேண்டும் அல்லது கட்டிடணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அதிலும் இன்னொன்றையும் சொல்லிவிடலாம் ஏற்கனவே வீடு கட்டிவிட்டேன் வீடு வாங்கிவிட்டேன் அந்த மாதாந்திர தவணைகளை கூட செலுத்த முடியாத அளவிற்கு ஒரு மாதிரியான பொருளாதார பிரச்சனைகளில் இருக்கிறேன் என்பவர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பவர்களுக்கு கல்வி மேன்மை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் என்ன கல்வி படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு குழப்பம் தீரக்கூடிய அமைப்பு பெற்றவர்கள் அல்லது மற்றவர்கள் உற்றவர்கள் அனைவருமே உங்களுடைய கல்வி அமைப்பை பாராட்டக்கூடிய ஒரு நல்ல தன்மை ஒரு எதிர்காலத்திற்கு எது படிக்கலாம் என்பதில் ஒரு தெளிவான சிந்தனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பரணி நட்சத்திரக்கார இளைஞர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மேற்கு திசை லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இளைஞர்கள் சிலருக்கு இன்றைக்கு வாகன யோக என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு சம்மதம் பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட இன்றைக்கு அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த நிலுவைத் தொகையை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பெண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஒரு சிறப்பான நாளாக கூட இந்த நாளை சொல்லிவிடலாம் அலுவலகத்திலும் வேலை செய்கிறேன் வீட்டில் வேலை செய்கிறேன் என்னை யாரும் புரிந்து கொள்வார் இல்லை என்பது போன்ற ஒரு மனக்குழப்பங்களோடு இருப்பவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஆண்கள் உங்களுடைய திறமைகளை பாராட்டி அங்கீகரித்து அதன் மூலமான ஒரு நல்ல விதமான அனைவருக்குமே அமைந்திருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய பாவகங்கள் வலுத்திருப்பதால் திருமண விஷயத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தவர்களுக்கு கூட இன்றைக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றமுள்ள முன்னேற்ற நாளாக எல்லோருக்குமே அமையும் தைரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான சந்திரன் இன்றைக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அவர் இருந்தாலும் கூட இன்றைக்கு ஆட்சி நிலையாக இருக்கிறது சில நிலைகளில் தைரியம் உங்களுக்கு பிறக்கும் அப்படிங்கறத ஒரு துல்லியமாக காட்டக்கூடிய ஒரு கிரக அமைப்பு ராசிநாதன் வலுவாக இருக்கிறார் என்ன நடக்கும் இதுவரை ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்கின்ற மன நிலைமையில் இருந்தவங்க அனைவருக்குமே ஒரு தெளிவான முடிவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த முடிவை எடுத்துட்டோம்னா இவர் பாதிக்கப்படுவாரோ வேலை தொழில் வியாபாரம் சொந்த வாழ்க்கையாக கூட குடும்பத்தில் கூட இதை நம்ம எடுத்தோம்னா கூட்டு குடும்பம் ஏதாவது சிதைந்து போய்விடுமோ அல்லது அண்ணன் தம்பிகளுக்கிடையே கசப்புகள் வருமோ மாமன் மச்சான் உறவுகளில் ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு மாற்றங்கள் வந்துவிடுமோ என்பது போன்ற ஒரு முடிவினை எடுக்க முடியும் முடியாமல் தயங்கி தயங்கிக்கிட்டு இருந்த ரிஷவராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஒரு தெளிவு சீரான ஒரு போக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமையும் அதிலும் குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிலருக்கு இன்றைக்கு வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள் இந்த பயண மேன்மைன்னு சொல்லுவோம் மூன்றாம் இடம் வலுத்திருந்தாலே ஒரு சிறிய அல்லது நீண்ட தூர பயணத்தின் மூலமாக ஒரு பொருளாதார மாற்றம் ஒரு முன்னேற்றம் வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கு உண்டு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு குழந்தைகள் விஷயத்தில் மிக சிறப்பான அமைப்புகள் இருக்கின்றன இந்த குழந்தைக்கு இதை செய்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் இருந்த பெற்றோர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு குழந்தைக்கு நாம் எதையும் செய்து கொடுக்கக்கூடிய தகுதியில் இருக்கிறோம் என்கின்ற ஒரு ஒரு விதமான விழிப்பு உணர்வு வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும் மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பெண்கள் அனைவருக்குமே அண்ணன் தம்பிகளின் மூலமான ஆறுதலான சில விஷயங்கள் இந்த நாளில் கிடைக்கும் ஒரு அண்ணன் இதை எனக்கு தருக தர மறுக்கிறார் ஒரு பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு எதையும் என்னால் செய்ய முடியவில்லை அண்ணனோ தம்பியோ எனக்கு தடைக்கல்லாக இருக்கிறார்கள் என்னுடைய மனசை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க நான் சரியாக இருக்கிறேன் ஆனால் அவர்கள் சரியாக இல்லை என்பது போன்ற ஒரு குழப்பத்தில் யாரிடம் இதை சொல்வது என்பது போன்ற தயக்கத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே மிக பெரிய நல்ல மாற்றம் சகோதரர்களால் கிடைக்கக்கூடிய யோகமான முன்னேற்றம் உள்ள நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த போட்டிகள் வெளியக்கூடிய தன்மை உங்களுடைய பகுதியில் நீங்களே முதன்மை வியாபாரம் செய்யக்கூடியவர் என்கின்ற பெயர் புகழ் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் ரிஷவராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு தனாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான சந்திரன் இன்றைக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார் கூடுதலாக பாக்கியாதிபதி வலுவாக இருக்க பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் குரு இருந்து மங்கள யோகத்தை செவ்வாயோடு பகிர்ந்து கொள்ளுகிறார் மிகச்சிறப்பான முன்னேற்றம் உள்ள கிரக சேர்க்கைகள் இருக்கக்கூடிய நல்லதொரு நாளாக இந்த நாள் அமையும் பொதுவாக இரண்டு ஒன்பது பதினோராம் இடங்கள் சுபத்துவம் என்கின்ற ஒரு நல்ல நிலையை அடையும் பொழுது அங்கே ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி ஒரு ரெண்டு மூணு வருஷமாக மிதன ராசிக்காரர்கள் யாருமே பண நிலைமைகளில் நல்லா இல்லை அப்படி ஒருவேளை பணம் நன்றாக இருந்தது என்பவர்களுக்கு கூட மனக்கஷ்டங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குடும்ப சூழல்கள் நல்லா இல்லாமல் இருந்த நிலைமைகள் இருந்தது இல்லையா அவைகள் அனைத்தும் இப்போது படிப்படியாக விலகிவிட்டன இந்த வருஷம் முழுத இந்த வருஷம் நிறைவில் இருந்தே நாம் நன்றாக இருக்கப் போகிறோம் என்பதற்கான உறுதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மிதன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமையும் மிருகசேரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அடுத்த வாரத்திலேயே நீங்கள் எதிர்பார்த்திருந்த வேலை அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ செக்ஷன் மாறுதலோ அல்லது வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு நகர்தல் என்பது போன்ற சுப பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லிடலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கப் போகின்ற ஒரு நாள்னு சுருக்கமாக சொல்லிடுவேன் எங்கே அடிபட்டீர்களோ எங்கே இழந்தீர்களோ எங்கே பிரிந்தீர்களோ அவைகள் அனைத்தும் மீண்டும் இணையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரக்கார இளைய பருவத்தினருக்கு இருக்கிறது ஒரு மூன்று வருடங்களாகவே உங்களுடைய வயதிற்கேற்றார் போல இருபது முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும் நன்றாக இல்லை அவர்கள் எல்லோருமே இன்றிலிருந்து நன்றாக இருக்கக்கூடிய நல் மாற்றங்கள் இப்போது கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சமூக ஊடகங்களில் பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது இணையத்தில் சம்பாதிக்க வேண்டும் திரை திரைப்படம் தொலைக்காட்சி போன்ற துறைகளில் வருமானம் ஈட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் முயற்சிகளில் இருக்கக்கூடிய அத்தனை ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்திலேயே வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை அந்த வாய்ப்புகளை நீங்கள் நல்ல விதமாக உபயோகப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான முன்னேற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமையும் பெண்கள் அனைவருக்குமே அதிலும் குறிப்பாக சகோதரிகள் ஒரு நாற்பது ஐம்பது வயது கடந்த அத்தனை சகோதரிகளுக்கும் குடும்பம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மிதனத்தினர் அனைவருக்குமே இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறார் எப்பொழுதெல்லாம் ராசிநாதன் ஒரு ராசிக்கு வலுவாக இருக்கிறாரோ அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பலன்கள் நல்லவைகள் தேவையோ அவைகள் அனைத்தும் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது ஜோதிட பலன் அது இன்றைக்கும் நாளைக்கும் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே கிடைக்கும் அதிலும் குறிப்பாக கேந்திரங்கள் வலுவாக இருக்கின்றன நான்கு பத்தாம் இடங்களில் மங்கள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய குரு செவ்வாய் செவ்வாயுடைய தொடர்புகள் ஏற்பட்டிருக்கிறதுனால இதுவரைக்கும் கடந்த காலங்களில் ஆரோக்கியத்தால் கஷ்டப்பட்டவர்கள் ஒரு மருத்துவமனை செலவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன என்ன செய்தாலும் நல்ல வருமானம் வருது ஆனால் அதை சேர்த்து வைக்க முடியலை ஒரு வீடு வாங்க முடியவில்லை ஒரு எந்த ஒரு நிலையிலும் ஒரு நீடித்து வந்து கொண்டே இருக்கின்ற கடன்களை அடைக்க முடியவில்லை என்கின்ற ஒரு தொல்லையான நிலைகளில் இருந்து கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல நற்பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மனம் சற்று தெளிவாக இருக்கும் சந்திரனே மனோகாரகன் இல்லையா உங்களுடைய ராசிநாதன் தான் உங்களுடைய மனது இல்லை உலகத்தாலிடம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ராசிக்காரர்களுடைய மனதை இயக்கக்கூடிய கிரகமான சந்திரன் உங்களுடைய ராசியிலேயே இன்றைக்கு வலுவாக இருப்பதால் பிறருடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஆற்றல்கள் உள்ள நிலை இப்போது கடக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமையும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அவர்களுக்கு இன்றைக்கு வடக்கில் பயணம் அல்லது வடக்கிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மையான நாள் பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இப்போது குழப்பங்கள் அதிகரித்து கொண்டே போகின்றன அதிலேயே முப்பது வயசில் இருப்பவங்களுக்கு தின்னா பித்தம் தெளையும் அப்படிங்கிற மாதிரி இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்கின்ற அஷ்டமச்சனியின் தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக எதுவுமே கெடுதல் உடனடியாக நடந்துவிடும் நல்லது நிதானமாகத்தான் நடக்கும் நிதானமாக நல்லவைகள் நடக்க ஆரம்பிப்பதற்கான வாரமாக துவக்க நாளாக இந்த நாளை சொல்லிவிடலாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இப்போது இருக்கின்றன அதிலும் குறிப்பாக இன்றைக்கு தெற்கு திசை நோக்கிய பயணம் ஒரு சிலருக்கு குலதெய்வ தரிசனம் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்பு ஆன்றோர்கள் சான்றோர்களின் மூலமான ஒரு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நீங்களா இதை எப்படி செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பாராட்டு வாங்கக்கூடிய அமைப்பு கூட இன்றைக்கு அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இளம் பருவ பெண்கள் அனைவருக்குமே நிலைத்த வேலை அடையாளம் காட்டப்பட சொல்லப்படக்கூடிய தன்மை ஒரு டார்கெட் வேலையில் போய் மாட்டிக்கிட்டேன் வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தொலைபேசியில் பேசி இவரை இப்படி செய்தால் தான் வருமானம் சம்பளம் என்றிருந்த நிலைமைகள் அத்தனையும் பெண்களுக்கு மாறி ஒரு நிலைத்த நல்ல வேலை அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாள் இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு விரயத்தை தரக்கூடிய கிரகமான சந்திரன் விரயத்திலேயே இருக்கிறார் அதாவது இன்றைக்கு செலவுகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளா இந்த நாள் அமையும் செலவுகள் செய்யணும்னா பணம் வரணுமே பணம் கண்டிப்பாக வரும் பாக்கியாதிபதி பாக்கிய அமைப்புகள் இன்றைக்கு வலுவாக இருக்கின்றன பாக்கியத்தில் குரு அமர்ந்து பாக்கியாதிபதியை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய நிறைவான நாள் அவரவருடைய தொழில் வேலை வியாபாரத்திற்கு ஏற்றாற் போல எந்த துறையில நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த துறையில ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நாள் ஒரு தெரியாதனமாக இந்த தொழிலை ஆரம்பித்து வைத்துவிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணுறதுனே தெரியல சரியான உதவியாளர்கள் இல்லை சரியான வேலைக்காரர்கள் கிடைக்கல இவர்கள் என்றைக்கு கிடைத்து என்று என்னுடைய தொழிலை நான் முன்னேற்றுவது அப்படிங்கிற ஒரு பெரிய கவலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்றைக்கு பரம்பொருள் ஒரு நிறைவான நல்ல பலனை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் வருமானங்கள் இன்றைக்கு அதிகமாகவே இருக்கும் ஆயினும் அதை சேர்த்து வைக்க முடியாது ஒரு சிக்கனமாக இருந்தேன் ஒரு சேமித்து வைத்தேன் அப்படிங்கிறது இன்றைக்கும் இந்த வாரத்திலும் இருக்காது வருகின்ற வருமானத்தை சுபச்செலவாக மாற்றக்கூடிய தன்மை அவரவருடைய பிறந்த ஜாதக ஏற்றார் போல ஒரு குன்றுமணி தங்கமாவது வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது வீடு வாகனத்திற்காக சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய தன்மைகள் வந்த உடனேயே பணத்தை செலவு பண்ணக்கூடிய தன்மைகள் உள்ள நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு சகோதர மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சகோதரிகளோடு முரண்பட்டு கொண்டிருப்பவர்கள் அக்கா இதை எனக்கு செய்யலை தங்கச்சி இது எனக்கு செய்யலை தங்கைக்கும் அக்காவுக்கும் நல்லா தான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர்கள் எதற்கெடுத்தாலும் என்னை குறை சொல்ல குறை சொல்லு கொண்டே இருக்கிறார்கள் என்பது போன்ற கவலைகளில் இருக்கக்கூடிய உண்மையான அண்ணன் தம்பிகள் அனைவருக்குமே இன்றைக்கு பெண்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மேற்கு திசை லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற நாடுகளிலேயே நிறைவுகள் என்ன எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அங்கேயே வீடு வாங்க வேண்டும் அங்கேயே இந்த வேலைக்கு போக வேண்டும் அல்லது சமீபத்தில் வேலை இல்லாமல் போன மேற்கு நாடுகளில் பணி செய்யக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் ஒருவிதமான ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு நாற்பது வயதுகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு நண்பர் ஒருவரின் மூலமாக ஒரு திடீர் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய சந்திரன் இன்றைக்கு லாபத்திலேயே பதினொன்றாம் இடத்துல வலுத்து அமர்ந்திருக்கிறார் ஆறு பதினொன்றாம் இடங்கள் மிகப்பெரிய நல்ல அளவில் இருக்கின்றன ஆறு பதினொன்றாம் இடங்கள் எதை குறிக்கும் வழக்கில் வெற்றியை குறிக்கும் கடன் தொல்லைகள் தீர்வதை குறிக்கும் நோய் தீர்வதை குறிக்கும் மிக முக்கியமாக எதிரிகளை ஜெயிப்பதை குறிக்குது இவ்வளவு அமைப்புகளும் இன்றிலிருந்து ஒரு ஒரு வாரத்திற்குள் நல்லபடியாக நடக்கக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் நீண்ட நாட்களாக வழக்குகள் இருப்பவர்கள் ஒரு தொந்தரவான ஒரு அமைப்பு ஒரு குடித்தனக்காரரின் மூலமாக ஒரு வழக்குகள் வந்துவிட்டன அல்லது ஒரு பங்காளி அமைப்புகளின் மூலமாக சித்தப்பா பெரியப்பா மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை சுமூகமாகத்தான் போயிருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுவது அவர் அதை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்கிறார் என்னால் இதை விட்டுக் கொடுக்க இயலாத ஒரு நிலைமைகள் இருக்கிறது இது போன்ற அமைப்புகளில் நாங்கள் எங்கே போய் சமரசத்திற்கு தேடுவது என்பது போன்ற நிலைகளில் நீண்ட காலமாக சமரசம் இல்லாமல் இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் எதிர்ப்பு எதிர் இருந்தோ அல்லது உங்களிடமிருந்தோ மனமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு சில நிலைகளில் தொட்டத்தை தொடங்கக்கூடிய நாளாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இன்னும் இரண்டு வருடங்களுக்கு குறைந்த அமைப்பில் அவர் அங்கே நீடிப்பார் இந்த நிலை வந்து உங்களுக்கு கடன் தொல்லைகளை விலக்கி ஒரு வருமான உயர்வுகளை கொடுக்கக்கூடியது என்பதனால கன்னிராசிக்காரர்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் மேன்மையாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் குறிப்பாக உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு கடன் தொல்லைகள் தீரக்கூடிய அமைப்பு சிலருக்கு புதிய கடன்கள் அமையக்கூடிய நிலை அதாவது வீடு வாங்குவதற்கோ வாகனம் வாங்குவதற்கோ ஒரு நல்ல விஷயத்திற்கோ நிலத்தை முடிப்பதற்கோ ஒரு வீட்டடி மனை வாங்குவதற்கோ இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் கடனுக்காக ஒரு தனியார் அமைப்பிடமோ ஒரு அரசு அமைப்பிடமோ கடன் வேண்டி விண்ணப்பிக்கக்கூடிய அதன் மூலமாக இந்த வாரத்திலேயே அதற்கான அப்ரூவல் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு வாழ்க்கை அடையாளம் காட்ட படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதிலும் குறிப்பாக பதினோராம் இடம் அதிக சுபத்துவத்தை இன்றைக்கு அடைவதால் முதல் திருமணம் தோல்வியிற்று முதல் திருமணம் கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிடுச்சு நானும் ஒரு சிறிய தவறு செய்து விட்டேன் அந்த பக்கத்தில் கடுமையான பலன்கள் ஏற்பட்டது வாழ்க்கையாவது எனக்கு நன்றாக இருக்குமா அது ஒரு நீடித்த அமைப்பில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா என்கின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாவது நிலைத்த நீடித்த வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற ஒரு உறுதிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே சமூக ஊடகங்கள் இன்றைக்கு கை கொடுக்கக்கூடிய நாள் அனைத்து அமைப்புகளிலும் ஒரு இணைய வழி தொடர்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக யோகங்கள் ஏற்படக்கூடிய நாளா இந்த நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பத்தாம் இடத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார் என்ன துறையில் என்ன தொழிலில் இருக்கிறீங்களோ அதற்கான முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குறிப்பாக ஒன்று ஏழாம் இடத்துல குருவும் ராகவும் அமர்ந்து ராசியிலேயே இருக்கக்கூடிய மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை அவங்க பார்க்குறதுனால அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக அவர் நண்பராக இருக்கலாம் அல்லது சமீபத்தில் தான் பழகியவராக இருக்கலாம் அல்லது அலுவலக அந்த கலிக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அவர்களாக கூட இருக்கலாம் அவர்கள் மூலமான வாழ்க்கை ஒரு நல்ல விதமாக மாற்றமடையக்கூடிய வேலை தொழில் வியாபாரத்தில் ஒரு எதிர்பாராத உதவிகள் பண உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு தமிழ் பேச முடியாத சூழல்களுக்கு மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகள் தொழிலின் நிமித்தமாக உண்டு இன்றைக்கு ஏற்படக்கூடிய பயணம் மிக நிறைவான ஒரு பயணமாக துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஒரு நிலையில் வாழ்க்கையவோ அல்லது தொழிலையோ மாற்றி உயர்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்புகளில் இன்றைக்கு ஒரு பயண மேன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் அதிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னா உங்களில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு வியாபார மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாய பெருமக்கள் மற்றும் ஒரே ஒரு இயந்திரத்தை மட்டுமே வைத்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது இயந்திரம் இரண்டாவது கார் இரண்டாவது ஆட்டோ போன்றவைகளை வாங்கி குடும்பத்தை நல்ல விதமாக ஒரு செழிப்பான நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு இரும்பு சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கும் இதுவரை குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்தவர்கள் திருமணம் ஆகாமல் ஒரு முப்பது வயது கடந்தும் திருமணம் ஆகாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு யாரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்கின்ற அறிமுகம் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு பெற்றோர்கள் சம்மதம் கொடுக்கக்கூடிய தினம் ரொம்ப நாளா அம்மா அப்பா கிட்ட ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் அவர்கள் வேறு ஒரு காரணத்திற்காகவோ அல்லது சமூக நிர்பந்தங்களினாலாகவோ ஒரு நிலையில இதை எப்படி நான் அனுமதி கொடுப்பேன் கொடுத்தேன் என்கின்ற தயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு தாயும் தந்தையும் அல்லது இருவரில் ஒருவர் உங்களுடைய விருப்பத்திற்கு மனமார ஒரு ஆசீர்வதித்து ஒரு விதமான வாழ்த்துக்களோடு அனுமதியை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கிறது பொதுவாகவே துலாம் ராசியில் பிறந்தவர்கள் எல்லோருமே ஒரு சென்டிமெண்ட் இல்லாத பெயரை மட்டுமே விரும்புகின்ற நல்ல மனிதர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய நல்ல குணத்தை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக மாற்றமுள்ள நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு சகல பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய சந்திரன் பாக்கியாதிபதியாகி இன்றைக்கு பாக்கியத்திலேயே நிறைவாக அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல ஆரம்ப நாள் இன்றைக்கு என்ன பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லையோ அவைகள் அனைத்தும் தடங்க தடையின்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குறிப்பாக ஒரு அறுபது எழுபது வயது கடந்தவர்களுக்கு இன்றைக்கு தாத்தா பாட்டியாக கூடிய பாக்கியங்கள் ஒரு கருவுறுதல் போன்ற புனித நிகழ்வுகள் இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் திருமணத்தில் இருந்த ஆர்வம் இவர்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதில் இல்லையே என்று கடிந்து கூட பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க இல்லையா அவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு வம்ச விருத்தி நடக்கும் என்கின்ற ஒரு ஆனந்தமான செய்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு கிழக்கு நோக்கிய தகவல்கள் நன்றாக வரக்கூடிய தன்மை சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற கிழக்கே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அல்லது அங்கேயே நிலை கொண்டிருந்து ஒரு பெர்மனன்ட் சிட்டிசன் என்று சொல்லப்படக்கூடிய குடியுரிமை கேட்டு விண்ணப்பித்திருந்தவர்கள் அல்லது தொழில் வேலை அமைப்புகள் அந்த நாடுகளில் சரியில்லாமல் இருக்கக்கூடிய இங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் எதிர்கால வாழ்க்கை துணை யார் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம் பெண்களுக்கு மன நிம்மதி இருக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு இன்றைக்கு உண்டு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு தாய் தந்தை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு அப்பாவுக்கும் மகனுக்கும் இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகக்கூடிய ஒரு சூழல் கூட்டு தொழில் கூட்டு குடும்ப அமைப்புகளில் தனித்து இயங்க முடியாமல் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை இளைய பருவத்தினருக்கும் இன்றைக்கு பெரியவர்கள் உங்களுடைய திறமையை மதித்து உங்களை தனித்து விடக்கூடிய சுதந்திரமாக இயங்க உங்களை அனுமதிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மஞ்சள் நிறமுள்ள தொழில்களின் மீது ஈடுபாடு ஏற்படும் ஜுவல்லரி கடை வைத்திருப்பவர்கள் நகை தொழிலாளர்கள் உலோகம் பாத்திரம் போன்ற ஓசை எழுப்பக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற வியாபார பெருமக்கள் எல்லோருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்ற வகையில் சொல்ல முடியும் கடந்த காலங்களில் மிகப்பெரிய சோதனைகளை ஒரு பண இழப்பு போன்ற அமைப்புகளை சந்தித்த அத்தனை விருச்சகராசிக்காரர்களுக்கும் நிறைவான பண வரவு வரக்கூடிய குடும்ப நிம்மதி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைகின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் இரு தினங்கள் சந்திராஷ்டிரம நாள் பொதுவாகவே சந்திரன் எட்டில் மறைந்திருக்கும் பொழுது நம்முடைய மனம் சற்று குழப்பம் மற்றும் குழப்பமான ஒரு நிலைமையில் இருக்கும் அதிலும் இன்றைக்கு அவர் ஆவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற தேய்பிரை சந்திரனாக இருக்கிறதுனால வாழ்க்கையை வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளை முற்றிலும் புரட்டி போடக்கூடிய ஒரு முடிவை இன்றைக்கு தனுசு ராசிக்காரங்க எடுக்க தேவையில்லாத நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது ஒரு புத்துணர்வு இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு மனங்களில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு உணர்வு தோன்றக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆகவே எதையும் இன்றைக்கும் நாளைக்கும் மிக முக்கியமான முடிவுகளை தள்ளி போட வேண்டிய அமைப்பு நீண்ட தூர பயணங்களின் போது விலை உயர்ந்த நகை பணம் போன்ற ஒரு அமைப்புகளை கொண்டு செல்றவங்க உடைமைகளின் மீது இன்றைக்கு மிகப்பெரிய கவனத்தோடு இருக்க வேண்டும் அதனையடுத்து சுற்றமும் நட்பும் என்கின்ற அமைப்பிற்கு இந்த சந்திராசிரமனால் சில நிலைகளில் கை கொடுக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருவர் இன்றைக்கு உங்களை எரிச்சல் படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பாங்க நீங்கள் சும்மா இருந்தாலும் கூட ஒரு நிலையில் தேடி வந்து வம்பு வளர்க்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு நடக்கும் அப்படிங்கிறதுனால வாக்கில் அதாவது பேச்சில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சந்திராஷ்டம நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது அதே நேரத்துல ராசிநாதன் குரு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் எதுவும் எல்லை மீறி போகாத வண்ணமும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லிவிடலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு ஆன்மீக அனுபவங்கள் மிகப்பெரிய அளவில் வரக்கூடிய அமைப்பு நீங்கள் இதுவரைக்கும் எந்த தெய்வத்தை தரிசிக்க வேண்டும் என்று எண்ணத்தில் இருக்கிறீர்களோ மகாபெரியவர் ஸ்ரீரமணர் ராகவேந்திரர் போன்ற மிகப்பெரிய புனிதர்களை தரிசிக்கக்கூடிய அவர்கள் அடங்கிய அதிர்ஷ்டானங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது சிலருக்கு காசி கயா போன்ற புனித யாத்திரிகளுக்குச் செல்லி செல்லக்கூடிய அமைப்புகளுக்கான உறுதி வாய்ப்புகள் அல்லது சிறியவர்கள் உங்களை கூட்டிக்கிட்டு போகிறதுக்கான அத்தனை அமைப்புகளுக்கும் சம்மதம் தெரிவித்தல் போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக தெய்வத்திற்பனை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் ஆன்மீக நிலையங்களின் மீது ஈடுபாடு ஏற்படும் ஆன்மீக நிலையங்கள் தவம் தியானம் யோகா போன்ற அமைப்புகளோடு இன்றைக்கு வந்து உறுப்பினராக கூடிய அமைப்புகள் அல்லது பெரியவர்கள் குருவுக்கு நிகரானவர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு பெரிய மனிதர் எழுபது வயது கடந்தவர் சில நிலைகளில் இப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு தருகிறாரே ஒரு பொக்கிஷம் போன்றவராக இருக்கிறாரே என்பது போன்ற ஒரு மலைப்பான எண்ணங்களும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே வேலையில் இருந்த இடம் இட அத்தனையும் விலகக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை என்று சொல்லப்படக்கூடிய கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய சந்திரன் ஏழாம் இடத்திலேயே இருக்கிறார் மனைவிக்கு கணவன் பேரில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் விலகக்கூடிய தன்மை அல்லது மனைவி இப்படியெல்லாம் செய்கிறாரே என்னை கேட்க மாட்டேன் என்கிறாரே என்பது போன்ற ஒரு மன உளைச்சல்களில் இருக்கக்கூடிய கணவர்கள் அனைவருக்குமே மனைவியின் மீது மிக திருப்திகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் பெண்ணின் மகத்துவம் ஆணுக்கு புரியக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லுவேன் பெண் கிரகமான சந்திரன் இன்றைக்கு ஏழாம் இடத்தில் மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு பாவகத்தில் இன்றைக்கு வலுத்து அமர்ந்திருக்கிறார் ராசிநாதன் வேறு இரண்டாம் இடத்தில் இன்றைக்கு சுக்கரனுடைய பார்வையில் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு கடந்த மூன்று வருடங்களாகவே பெண்ணின் காரணத்தினால் மட்டுமே குடும்பம் அதாவது குடும்ப தலைவியின் மனைவியின் அம்மாவின் அமைப்பு ஆதரவுகளின் மூலமாகத்தான் இந்த குடும்பம் நன்றாக இருந்தது என்பதை மகர ராசிக்கார ஆண்கள் அனைவருமே உணரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது படிப்படியாக மன அழுத்தங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு விலகப் போகின்றன தொட்டது துலங்க போகிறது தொழில் நன்றாக இருக்கப் போகிறது வேலை நிம்மதியாக இருக்கப் போகிறது இதுவரை இல்லாத அளவிற்கு வேலையில் உங்களை தொல்லைப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் மேலதிகாரியாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு உத்தரவிடக்கூடிய அதிகார அமைப்புகளில் உள்ளவர்களாக இருக்கலாம் அவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் பின்னடைவுகள் அத்தனையும் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு கனிம வளம் சார்ந்த தொடர்புகள் ஏற்படும் ஒரு கிரஷர் வைக்கிறது கற்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளை செய்வது மண்ணை தோண்டுவது நிலத்தை தோண்டுவது விவசாயங்கள் விவசாய கருவிகள் போன்றவைகளோடு தயாரிப்பு மற்றும் விற்பனை போன்ற அமைப்புகளில் தொடர்புகள் இருப்பவர்களுக்கு நிறைவான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்ற அத்தனை வியாபாரிகளுக்கும் மிகச்சிறப்பான நல்ல அமைப்பு இப்போது இருக்கிறது திரவத்தில் செய்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பால் நீர் போன்ற நீர் வடிவத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தயாரிப்பவர்கள் விற்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இன்றிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் திருவோணம் நட்சத்திரக்காரங்க எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தான் மகர ராசியிலேயே மிகுந்த உழைப்பாளிகள் அடுத்தவர்களை சிறிதளவு கூட ஏமாற்றக்கூடாது என்கின்ற உண்மையான எண்ணம் கொண்டிருக்கின்ற அத்தனை திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கடந்த இரண்டு அல்லது மூன்று வருடங்களாக இருந்து வந்த எல்லா செட் செட்பேக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பின்னடைவுகளும் படிப்படியாக நீங்கிவிட்டன என்பதை நீங்கள் மனம் உணர்கின்ற நாளாக புலி வருது புலி வருதுன்னு சொன்னாலும் கூட புலி வந்தே போய்விட்டது என்கின்ற அமைப்பில் துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிட்ட நல்ல நாளாகவே இந்த நாள் மகரத்தினர் அமைஞ்சிருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கடன் நோய் எதிர்ப்புகளை தரக்கூடிய ஆறாம் அதிபதியான சந்திரன் ஆறாவது வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார் பொதுவா சந்திரன் வளர்பிறை நிலையில் உட்காரும்போது ஒரு கடன் தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார் அதே தேவிரை நிலையை அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது கடனால் கலக்கம் வருகின்ற ஒரு அமைப்புகளை கொடுப்பார் அதுலேயும் இன்னொன்று சொல்லப்போனால் கிரெடிட் கார்டு மூலமாக தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மாலை வரை பெரிய மனக்கலக்கங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு தேவையில்லாமல் இவருக்கு இதை நான் பண்ணிட்டேன் நான் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல நான் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல நண்பன் கேட்டானே என்பதற்காக ஒரு தாராள மனதோடு கிரெடிட் கார்டை கொடுத்து விட்டேன் அப்பா மாட்டிக்கிட்டேன் எல்லா வகையிலேயும் இன்றைக்கு என்னுடைய வருமானத்தில் பகுதி வட்டி கட்டுவதற்காகவோ அல்லது அந்த இன்சால்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய தவணை கட்டுவதற்காகவோ போய்கொண்டிருக்கிறது என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு நிலையில் பகல் முழுவதும் கலக்கம் இருந்தாலும் கூட அதை தீர்ப்பதற்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது உங்களில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சுப கடன்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் வீடு வாங்குவது நிலம் வாங்குவது வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு பாதி பணத்தை புரட்ட முடியல அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சொந்தக்காரர்களின் மூலமாக குறிப்பாக மாமன் மச்சான் வகைரா மூலமாக ஒரு உதவி தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கின்ற இயங்கி கொண்டிருக்கின்ற பொருட்களின் மூலமான லாபங்கள் வரும் குறிப்பாக உணவு டெலிவரி செய்யக்கூடிய ஒரு இளைய பருவத்தினர் இருசக்கர வாகனத்தை மட்டுமே நம்பி பிழைப்பை வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய எளிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்லவிதமான விதமான வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிற்பம் கலை பரதம் நம்முடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய உயர்வான அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு சிறு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் கடன் வாங்கியே செலவு செய்து கொண்டிருக்கிறேன் எவ்வளவு நாள் தான் கடன் வாங்க முடியும்னு தெரியல இப்படியே போய்கிட்டு இருந்தால் நான் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல என்ற குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு கூட குறிப்பாக நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கடனை தீர்ப்பதற்கான கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு அதாவது மாதம் ஆனால் இதுதான் வருமானம் அப்படிங்கிற ஒரு நிலைத்தன்மை ஏற்படக்கூடிய நாளாக கூட இந்த நாள் அனைத்து கும்பத்தினருக்கும் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு மீனராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் மேன்மையவும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்திலேயே இருக்கிறார் இந்த இரண்டு தன்மைகளிலேயும் இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் குழந்தைகள் இன்றைக்கு திருப்தியாக நடக்கக்கூடிய அமைப்பு பள்ளி கல்லூரி போகிற வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தோலுக்கு மிஞ்சினால் தோல்ன்னு சொல்கிறோமே அதாவது இவரை என்ன செய்வது என்றே புரியாத ஒரு நிலைமைகள் இன்றைக்குத்தான் வந்துவிட்டதே கையில் இருக்கக்கூடிய ஒரு ராட்சச அமைப்பான செல்போன் என்கின்ற ஒரு கையடக்க சாதனம் இந்த சாதனம் குழந்தைகளை கெடுத்து கொண்டிருக்கிறதோ கெடுத்து விட்டதோ அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே குழந்தைகளை பற்றிய திருப்திகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் என்னதான் குழந்தை விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக படித்துவிடும் கண்டிப்பாக நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தரும் வரும் என்கின்ற நம்பிக்கை மீனராசிக்கார பெற்றோர்களுக்கு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு அதிர்ஷ்டம் இளைஞர்கள் குறிப்பாக பெண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல விதமான அமைப்புகள் ஒரு நிலையில் உங்களை ஆண்கள் மதித்து அதற்கான ஒரு அமைப்புகளை செயல்படுத்தி பார்க்கக்கூடிய செயல்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இளைய பருவத்தினருக்கு வயதிற்கே உரிய காதல் அனுபவங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் திருபாலினத்தவரிடம் உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து அதற்கு சம்மதம் வாங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைத்து அதன் மூலமாக நீங்கள் நாலு பேருக்கு தெரியக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் இணைய நன்மைகள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு நிறையவே உண்டு பொதுவாகவே கணிதம் சார்ந்த துறைகளில் ரொம்ப ஈடுபாடோடு மீனராசிக்காரர்கள் இருப்பீர்கள் ஒரு நவீன வசதியை உடனடியாக உபயோகப்படுத்திக் கொள்ளுபவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா மீனராசிக்காரர்களாகத்தான் இருப்பீர்கள் அதுபோன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை மீனத்தினருக்கும் இன்றைக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த தொழிலாள பெருமக்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு நிர்வாகத்திடம் நல்ல பெயர் வாங்கக்கூடிய தன்மை நிர்வாகம் உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது பெண் இன்றைக்கு கூடுதலாகவே சொல்லலாம் சகல தரப்பிலும் கடந்த ஒரு இரண்டு அல்லது மூன்று வருடங்களாகவே அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்கள் எனக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய மீன ராசியில் பிறந்த சகோதரிகள் அனைவருக்குமே இன்றைக்கு நிறைவுகள் இருக்கும் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் வேலை செய்துதான் நான் குடும்பத்தை காப்பாற்றுகிறேன் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே கூட குடும்பம் ஒரு சுமையல்ல என்கின்ற ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அனைத்து மீனத்தினருக்கும் அமைந்திருக்கிறது ஒருவருக்கு கடன் எப்போது வரும் அந்த கடன் எப்போது தீரும் அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம ஒரு ஜோதிட விளக்கமாக எடுத்துக்கொள்ளலாம் நிறைய பேருக்கு இங்கே ஒரு தவறான புரிதல் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் சில ராசிக்காரர்களுக்கு கடனே வராது அல்லது சில ராசிக்காரர்கள் கடன் வாங்கினால் தொல்லைகள் ஏற்பட தொல்லைகள் ஏற்படாது சில ராசிக்காரர்கள் கடன் வாங்கினால் திருப்பியே கொடுக்க தேவையில்லை இது மாதிரியான ஒரு தவறான புரிதல்கள் கண்டிப்பாக நம்முடைய இந்த ஜோதிட சமூகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை ஆனால் அப்படி அல்ல பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் அவர்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் ஏற்படலாம் ஏற்படாமலும் போகலாம் ஒருவர் கடன் வாங்குகிறார் அதை கடனை சுப அமைப்பிற்காக வளர்ச்சி கடன் சொல்லுவேன் ஒரு கடன் வாங்காமலேயே ஒருவர் இருந்து விட முடியாது ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்காக கடன் வாங்குகிறார் ஆரம்பித்து விட்ட தொழிலை முன்னேற்றுவதற்காக முதலீட்டுக்காக கடன் வாங்குகிறார் அப்படிங்கிற நிலைமையில் அவருடைய தொழில் ஒரு சில நிலைகளில் நல்ல தசாபக்திகள்னு சொல்லுவோம் அந்த தசாபக்திகள் அமையும் பொழுது ஒரு நூறு ரூபாய் கடன் வாங்கியவர் ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கியவர் அதை வைத்து ஒரு லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாய் சம்பாதித்து விடுகின்ற அளவிற்கு அது ஒரு வளர்ச்சிக்கான கடனாக அமைந்துவிடும் அசுப கடன் ஒன்று இருக்குது இல்லையா என்னென்னா திடீர்னு உற்றார் உறவினர் அம்மாவையோ அப்பாவையோ தன்னுடைய வாழ்க்கை தினையோ தனக்கு ஒரு ஒரு மருத்துவ செலவுகள் வந்து விட்டன எதிர்பாராத செலவு இல்லையா இன்றைக்கு எல்லோருமே காப்பீடு போடுவதில்லை அந்த நிலைமையில் காப்பீடு போடுவதற்கு விருப்பம் இல்லாதவர்கள் அல்லது அதை பற்றி அறியாதவர்கள் திடீரென்று ஒரு மருத்துவ செலவு வரும்போது தடுமாறி போகிறோம் அந்த சூழ்நிலையில் கொடுக்காதவங்க கூட கொடுத்துருவாங்க ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் அப்படின்ற போது என்ன செய்வது என்பது போன்ற ஒரு கடன்கள் வரும் அந்த கடனை நாம் அடைக்கும் பொழுது மிகவும் திணறி போவோம் அதாவது ஏற்கனவே ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் இந்த ஒரு கடன் வந்துச்சே இதை எப்படி மாதம் மாதம் மிச்சம் பிடித்து கட்டுவது என்பது போன்ற சூழ்நிலைகள் வந்துடும் இல்லையா இதை ஜோதிடத்தில் ஜாதகத்தில் எப்படி அறியிறது எந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி கடன் வரும் எப்படி கடன் தீரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கடன் தீர்வது கடன் வருவது என்பது உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் உள்ள தசாபக்திகளின் அடிப்படையில் தான் சொல்லப்படுகிறதே தவிர ராசிகளின் அடிப்படையில் இல்லை எல்லா ராசிகளிலும் பனிரெண்டு ராசிகளில் ஒரு எழுநூறு எட்நூறு கோடி பேர் பிறந்திருக்கிறாங்கன்னா ஒரு ராசியில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கோடி பேராவது இருப்பாங்க இல்லையா அவர்கள் எல்லோருமே கடன்காரர்களாகவும் இல்லை எல்லோருமே ஏழையாகவும் பணக்காரர்களாகவும் இல்லை எல்லாவற்றிலும் சமமாக விரவி கிடக்கிறார்கள் என்பதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியுடைய பாபத்துவமான தசாபக்திகள் வந்து விடுகின்ற போது உங்களுக்கு அசுப செலவுகள் வந்து விடுகின்றன அப்படின்னு சில நிலைகளில் சொல்லுவேன் ஒரு கும்பலக்கணக்காரர் அவருக்கு சந்திர தசை நடந்து விடுகிறது அந்த சந்திரன் அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார் அல்லது அந்த அந்த சந்திரனை சனி செவ்வாய் இரண்டும் பார்த்து விட்ட நிலையில் ராகுவோடு இணைந்திருக்கின்ற நிலையில் ஏதோ ஒரு நிலையில் தாய்க்காக செலவு செய்வது அல்லது வெள்ளை நிற பொருட்களுக்காக செய்வது அல்லது ஒரு திரவ ரீதியிலான பொருள் அமைப்புகள் அதோடு நஷ்டம் வருகிறது என்பது போன்ற ஒரு மாதிரியான அசுப செலவுகள் வந்துவிடும் அது வந்து ஒரு நிலையில் கட்ட முடியாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு அதே சந்திரன் பௌர்ணமி அமைப்புகளில் இருக்கிறார் ஒரு குருச்சுக்கர தொடர்புகளில் இருக்கிறார் என்பது நான் இப்போது சொன்னதை போல ஒரு வீடு கட்ட கடன் அல்லது ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கான கடன் கடன் இருக்கும் ஆனால் அந்த கடன் மூலமாக சம்பாதித்து த கட்டக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல நிலைத்த வருமானத்தையும் அமைப்புகள் வரும் ஆகவே உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஆறாம் அதிபதி அல்லது எட்டாம் அதிபதி எத்தகைய தன்மையில் இருக்கிறார் அவருடைய தசை வரும்பொழுது கடன்கள் நோய்கள் வரத்தான் போகின்றன ஆனால் அந்த கடன்களையோ நோய்களையோ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருகின்றன வளர்ச்சிக்கான அமைப்பாக வருகிறதா அல்லது வீழ்ச்சிக்கான அமைப்பாக வருகிறதா சுபமாக வருகிறதா அல்லது அசுபமாக வருகிறதா என்பதை அந்த ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியுடைய அந்த சுபத்துவ பாபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய சுபர் சேர்க்கை பாபர் சேர்க்கை என்கின்ற அமைப்புகளோடு தொடர்புபடுத்தி சர்வநிச்சயமாக சர்வ பார்த்து கொள்ள முடியும் ஜோதிடம் என்பதே வருமுன் காப்பது என்பதால் இதுபோன்ற அமைப்புகளை ஒன்று நடக்கப் போகிறது என்பதை மனம் உள்வாங்கி உணரும் பொழுது இந்த மாதிரியான நிலைமைகளில் அந்த முக்கியமான ஒரு விதமான ஜாதக அமைப்புகளோடு பார்க்கும்போது நாம் கடன் வாங்குவோமா அல்லது அதன் மூலமாக சிக்கல்கள் வருமா எப்போது தீர்ப்போம் என்பதை கூட நிச்சயமாக சொல்லிவிட முடியும் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க